டீம் கொலிவுட் நேயர் எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னே ரிலீஸ் ஆன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அண்ணாத்த ட்ரெய்லரோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கேமரா முன்னே பின்னருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஸோ ட்ரெய்லர் ஆல்ரெடி நமக்கு டீசர் பார்க்கும்போதே வெறும் ஆக்ஷன் மட்டும்தான் இருக்கும் படம் பூரா. ஒரு பெரிய ஆக்ஷன் த்ரில்லர் நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி தான் அந்த டீசர் இருந்தது. ஃபஸ்ட் லுக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோ சாங்கும் எல்லாமே பார்க்கும்போது இது முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன்ற மாதிரி இருந்தது. அப்படியே மருதாணி அப்புறம் வந்து இந்த சாரை காற்ற சிங்கிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகும்போது ஓகே பாசம் லவ் எல்லாமே கலந்துருக்கும் போல் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இப்போ கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரெய்லராக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அந்த ட்ரெய்லர் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு விண்டேஜ் சூப்பர் ஸ்டாரை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். நம்ம கபாலி அதுக்கப்புறம் காலை எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் ஓல்டு ஏஜ் கெட்டப்பில் காமிச்சிருப்பாங்க. பட் இதில் குறிப்பாக வந்து அந்த எனர்ஜி வைபு வேறு லெவலில் இருந்துச்சுனே சொல்லலாம். அவர் டைலாக் டெலிவரி பண்ணுற விதமாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா அந்த நடக்கிறது, அந்த ஆக்ஷன்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் பிளிஸ் அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ வந்து படையப்பா, முத்து, அண்ணாமலை, ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் திருப்பி பார்த்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது ஸோ இந்த ட்ரெய்லர். ஸோ இதெல்லாம் தாண்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா கீர்த்தி சுரேஷ் வர இடமா இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா மீனா, குஷ்பு இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வர இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாவ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ நம்ம யார் யாரெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கும்போது எக்ஸைட் ஆகுமோ ஸோ அந்த கேஸ்ட்டாக பார்த்து கேடு எடுத்து வச்சுருக்காரு நம்ம சிவா சார்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து காமெடிக்கும் பஞ்சம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம காமெடியன்ஸும் நிறைய பேர் சூரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டின் கிங்ஸில் இருக்கார், அவர் ஒரு சின்ன போர்ஷன் காமிச்சிருப்பாங்க. ஸோ ரெட்டின் கிங்ஸில் இருக்கார். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்காவாக இருக்கும். ஸோ வில்லன்னு பார்க்கும்போது ஒரு வேலை ரெண்டு வேலையில் ஒரு மூணு நாலு பேர் வச்சுருக்காங்க. ஸோ பெரிய வில்லன்லேருந்து சின்ன சின்ன வில்லன் வரைக்கும் அவங்க எல்லாருமே பிரித்து பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு நிறைய வில்லனும் இந்த படத்தில் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு மிஸ்ட்ரி என்ன அப்படின்னா கீர்த்தி சுரேஷோட ஹஸ்பண்ட் யார் அப்படின்றத சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காங்க. ஸோ அது யாராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு அதை பார்க்கும்போது கண்டிப்பாக எனக்கு இன்னமும் ஒரு வேளை சதீஷாக இருப்பாரோ அப்படின்னு தோணுது. பட் அது எந்த அளவுக்கு என்னோடய கெஸ் கரெக்ட் அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து மாப்பிள்ளையே காட்டில் சதீஷும் ஒரே சீக்வன்ஸில் காமிச்சிருக்காரு. ஒருவேளை சதீஷ் காமெடினா இருந்திருந்தால் கண்டிப்பாக அவரோட ஒரு டைலாகாவது திருப்பி போட்டிருப்பாங்க. பட் அந்த டைலாகும் எதுவும் சொல்லாத மாதிரி அமைதியாக காமிச்சிருக்காங்க. ஒரு வேளை இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது, பட் ஐம் நாட் ஷுர். ஸோ ட்ரெய்லர் பிஜிஎம் இமான் சார் ஆல்ரெடி வந்து சொன்னது தான். அதுலேயும் இந்த காளையன் ஊராட்சி மன்ற தலைவர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பிஜிஎம் ஒன்று கிராஸ் ஆகும், விரட்டிட்டார். ஸோ என்டர்டெயின்மெண்ட் ப்யூர்லி என்டர்டெயின்மெண்ட் தான். கதை மட்டும் கொஞ்சம் ஸ்டோரியெலாம் நல்லா பேஸ் ஸ்டோரியாக இருந்துச்சு. அதாவது வந்து ஆல்ரெடி வந்த கதையாகவே இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஒரு கதையாக ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டாகவே இருந்தாலும் அடித்தளம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து படம் வந்து மெகா பிளாக் பஸ்டர் அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ பார்த்த வரைக்கும் எனக்கும் ஓகே படம் சூப்பராக இருக்கும் போல், நல்லா இருக்கும் போல் அப்படின்ற ஃபீல் கொடுத்துச்சு. டீசர் நிறைய பேருக்கு வந்து டிசப்பாயிண்டடாக இருந்தது. ஸோ எனக்கு பெருசாக இல்லை, ஓகே ஆவரேஜாக இருந்துச்சு. பட் ட்ரெய்லர் வேறு லெவலு. டீசரில் டிசப்பாயிண்ட் ஆனவங்க எல்லாமே ட்ரெய்லரில் தெரிஞ்சிட்டாங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு. டீசரே நல்லா இருந்தவங்களுக்கு ட்ரெய்லர் வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ரிவ்யூவுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.